विघ्नविनायकमूर्तिकी जय जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुनाथमहराजिकी जय आञ्जनेयमूर्तिकी जय स्मृते सकलकल्याणभजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् नारायणं नमस्कृत्य नरञ्चैवैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौ सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्रियम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् ॐ श्री राधा सत्यभामा समेत श्रीगोपालकृष्णाय परब्रह्मणे नमः ॐ सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्यै नमः ॐ हनुमते नमः श्रीहरये नमः गङ्गाद्याश्चरितश्चेमा मत्सेवार्थं समागताः तथापि न च मे श्रेयः सेवितायाः सुरैरपि द्राविडे चाहम् वृद्धिं कर्णाटके गता क्वचित् क्वचिन्महाराष्ट्रे गुर्जरे जीर्णतां गता तत्र घोरैकलोर्योगात् पाखण्डैः खण्डिताङ्गका दुर्बलाहं शिरं यात पुत्राभ्यां सह मन्दतां बृन्दावनं पुनः प्राप्य नवीनेव स्वरूपिणी जाताहं युवती सम्यक् पृष्ठरूपा तु साम्प्रतम् इमौ तु शयितावत्र सुतौ मे क्लिश्यतः श्रमात् इदं स्थानं परित्यज्य विदेशं गम्यते मया जरठत्वं समायातौ तेन दुःखेन दुःखिता साहन्तु तरुणी कस्मात् सुतौ वृद्धा विमुकुतः त्रयाणां सहचारित्वात् वैपरीत्यं कुतस्थितं घटते जरठा माता तरुणौ तनया विति अतः शोचामि चात्मानं विस्मयाविष्टमानसा वदयो गनिते காரண் கிம் பவேத் ஸ்ரீ அஸ்பதியான பரமகருணாமூர்த்தியான பகவானுடைய சுரூபமான பாகவத மகாபுராணத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடிய பாகவத மகாத்மியத்தில் நாரதர் சனகாதி மகர்ஷிகளை பத்திரிகாஸ்ரமத்தில் தரிசனம் பண்ண நாரதருடைய முகம் வாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு சனகாதி மகரிஷிகள் என்ன காரணம் அப்படின்னு கேட்க இந்த உலகம் முழுவதும் பிருத்திவி முழுவதும் சுற்றி வந்தேன் எந்த இடத்துலையும் என் மனசுக்கு திருப்திகரமான சந்துஷ்டியை கொடுக்கக்கூடிய செயல்கள் நடக்கல்ல அப்படிங்கிறார் பாகவதாலுக்கோ மகான்களுக்கோ திருப்திங்கிறது சத் தர்மத்தினாலேயும் கர்மாவனாலேயும் தான் இப்போ ஆச்சாரியாலேயே பார்க்க போகிறோம்னா நீ சம்பாதிச்சியா சொத்து சேர்த்தியா வீடு வாங்கினியா இதெல்லாமா நம்மக்கிட்ட கேட்பா உங்கள் தாத்தா பண்ணினதை பண்ணுறியா அப்பா பண்ணுறதை பண்ணுறியா என்ன தர்மம் பண்ணின்னு வர ஏன் அப்படின்னு சொன்னால் இவைகள்லாம் எல்லாருக்கும் உள்ளது வாழ்க்கையில் ஆஹார நித்ராபயம் மை சுனானி சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ எல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் உள்ளது தர்மோகித்தேஷாம் அதிகோ நராணாம் தர்மம் ஒன்றுதான் மனிதனுக்கு சாஸ்வதமானது மறுபிறவியில் இவனோட பின்தொடர்ந்து வருவது பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாபமுமே அப்படின்னு அப்படிங்கிறது நாம் சத்காரியுங்கள் லோகக்ஷேமார்த்தமாக உலக நன்மைக்காக பகவானுடைய பிரீத்திகரமாக என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் நிலைச்சி நிற்கக்கூடியது அதனால் மகான்கள் அதை தான் விசாரிப்பார்கள் அதில் தான் சந்தோஷத்தை அடைவார்கள் நாரதர் பிருத்திவி முழுக்க சுற்றி வந்து பார்க்குறார் அது மாதிரி நாபஸ்டன் கஷ்டித் ப்ரூஜா மன சந்தோஷ காரகம் மனசுக்கு சந்துஷ்டியை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியங்கள் கூட எங்கேயுமே நடக்கலைன்னு ஒன்றே வருத்தத்தை அடைஞ்சா பிருந்தாவனம் வந்தார் வந்த இடத்துல ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்த்த ஒரு இளம்பெண்ணு இரண்டு குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு கிழத்தன்மையை அடைஞ்சவர்களாக இருக்கார்கள் இந்த மூன்று பேருமே பலகீனமாக இருக்கிறத பார்த்த அந்த பெண்ணை பார்த்து நீ யார் அப்படின்னு நான் கேட்டேங்கிற பரியந்தம் சரித்திரம் முதல் பாகம் இப்போ ரெண்டாவது பாகம் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறார் நாரதர் நீ யார் அப்படின்னு கேட்குறார் உனக்கு என்ன பிரச்சனை காசித்துவம் காயும உச்சேமா நார் பத்மலோச்சனா வததேவி சவிஸ்தாரம்ய காரணம் நீ யார் இந்த குழந்தைகள் ரெண்டும் உனக்கு என்ன உறவு முறை வேணும் சுற்றி சுத்தியேகப்பட்ட பெண்கள் இருக்கார் இவர்கள்லாம் யார் பணிவிட செய்கிறார்கள் இவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறார் அதற்கு அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய இளம் வயதான பெண் சொல்கிறார் என் பேர் பக்தின்னு பேர் அகம் பக்தி ரீதி இமௌனய மத் இந்த ரெண்டு குழந்தைகள் வயசான குழந்தைகளாக இருக்காலே இவர்கள் ரெண்டு பேரும் என்னுடைய குழந்தைகள் ஞான கலயோகேன கலயோகேநஜர இவர்களுக்கு ஞானம் வைராக்கியம்னு பேர் என் பேர் பக்தின்னு பேர் இந்த குழந்தைகளுக்கு ஞானம் வைராக்கியம் அப்படின்னு பேர் என்னை சுற்றி பணிவிட பண்ணுறார்களே இளம் யுவதிகளாக இவர்கள்லாம் யாருன்னா கங்காத்யா சரிதேமாக மத்சேவார்த்தம் சமாகதாக கங்கையத்து கங்கை யமுனே கோதாவரி நர்மத சிந்து காவேரி முதலிய பல புண்ணிய நதிகள்லாம் எனக்கு சேவை பண்ணுவதற்காக என்னை சுற்றி இருக்கார்கள் இவர்கள் இத்தனை பணிவிட பண்ணியும் எனக்கு வந்து சந்துஷ்டியோ மனசாந்தியோ ஏற்படலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் என் சரித்திரத்தை சொல்கிறேங்க கேளுங்கோ நான் பிறந்தது அப்படிங்கிறது உற்பன்னா திராவிடே சாகம் திராவிட தேசத்தில் பிறந்தேங்கிறார் கவனித்து கேட்கணும் திராவிடம் அப்படிங்கிறது தேசத்தை குறிக்கிறதே தவிர இனத்தை குறிக்கிற இல்லை பஞ்ச திராவிடம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட இடத்துக்கு திராவிட் அப்படின்னு பெயர் திராவிடம் அப்படிங்கிறது அந்த இடத்தை ஆந்திராக்காரர் தமிழ்நாட்டுக்காரர் கேரளாக்காரர் அப்படின்னு சொல்கிற போன நாம அது இனத்தை குதிக்கிறதா இடத்தை குதிக்கிறதா அவன் என்ன இனம்ங்கிறது அது குதிக்கல இடத்த தான் குதிக்கிறது இந்த இடத்துலேருந்து அவர் வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் குதிக்கிறது அது மாதிரி திராவிடம்ங்கிறது இடத்த குதிக்கிறது பஞ்ச திராவிடம் ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்ட்ரா குஜராத் அப்படிங்கிற அந்த அஞ்சுமே திராவிடம்தான் ஏன்னா அந்த அஞ்சு பகுதியுமே மூணு பக்கம் கடலால் சூழப்பட்ட பகுதிகள் தமிழ்நாட்டிலேயே கேரளாவை சொல்லலைன்னா கேரளாங்கிறது இப்போ ஏற்பட்டது முன்னாடி அது சேர தேசம் அது சேர சோழ பாண்டியர்கள்னு மொத்த நாடு இது அந்த திராவிட தேசத்தில் நான் பிறந்தேங்கிறா இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக கவனித்து கேட்கணும் பக்திங்கிறது பாகவதத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு இவ சொல்கிறா நான் திராவிட தேசத்தில் பிறந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னால் திராவிட தேசத்தில் பக்தி புஷ்டியாக இருக்கும்னு அர்த்தம் இப்போ பார்த்தா நார்த் இந்தியாவில் தான் புஷ்டியாக இருக்குது ஒரு காலத்தில் திராவிட தேசத்தில் புஷ்டியாக இருந்தது இந்த இப்போ உலகத்துலேயே நாஸ்திகவாதம் உள்ள தேசம் திராவிட தேசம்தான் பேசுகிற தேசம் இருக்க இல்லையோ பேசுகிற தேசம் திராவிட தேசம்தான் பக்தி சொல்கிறா நான் பிறந்ததே இந்த ஊர் தாங்கிறேன் அதுக்கு அடையாளம்தான் இத்தனை நாயன்மார்கள் இத்தனை ஆழ்வார்கள் இத்தனை கோவில்கள் எத்தனை உலகம் முழுக்க உள்ள பக்தர்களை முழுக்க ஒரு பக்கத்தில் திராசி தட்டில் வச்சுட்டு இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எடுத்து வச்சா சமமாக இருக்கும் இவர்களுடைய சரித்திரம் அப்படிங்கிறது சமமாக இருக்கும் அந்த அளவுக்கு பக்தர்கள் அந்த அளவுக்கு பக்தியை பரப்பினவர்கள் அத்தனை தேவாரம் திருவாச்சகம் பாசுரங்கள் பாடினவர்கள் பக்தியினுடைய மகிமையை சொன்னவர்கள் உட்பண்ணா திராவிடே சாகம் விருத்தியும் கர்நாடகே ததா இல்லை பிரித்து வேற சொல்கிறா திராவிடம்ங்கிறதே இவ தமிழ்நாட்டை சொல்கிறாள் பஞ்ச திராவிடம்னு இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக குறித்து தஞ்சாவூர் ஜில்லா அப்படின்னாலும் தஞ்சாவூர்னு தனியாக சொல்கிற போனோம் அது இது நான் வளர்ந்தது திராவிட தேசத்தில் பிறந்தது திராவிட தேசத்தில் வளர்ந்தது கர்நாடகாவில் ஏன்னா இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்களுக்கு பிறப்பு தமிழ்நாடாக இருந்தாலும் இவர்களுக்கு சம்பந்தம் கர்நாடகாவோட உண்டு பல க்ஷேத்திரங்களுக்கு இவர்கள் போனார்கள் அங்கே போய் தான் இந்த பக்தியை பரப்பினார்கள் இவர்கள் காண்பித்த ப பக்தியை புஷ்டியாக வளர்த்தவர்கள் தாசர்கள் தாசர்கள் காலத்தில் தான் பக்தியானது புஷ்டியாக இருந்தது அதனால் விருத்திம் கர்நாடகே தான் அதுக்கு அடுத்தது சொல்கிறால் கொச்சித் கொச்சின் மகாராஷ்ட்ரே அங்கேருந்து நான் மகாராஷ்டிரத்தில் போய் வளர்ந்தேங்கிறார் மகாராஷ்டிரத்தில் எப்படி போனால் இவள்னால் இந்த தாசர்களுக்கு மகாராஷ்டிரத்துக்கு சம்பந்தம் உண்டு இவர்கள் எல்லாருமே பாண்டரங்க பக்தர்கள் ரங்கன ரங்கநாதனுக்கும் பக்தர்கள் பாண்டுரங்கனுக்கும் பக்தர்கள் அப்படிங்கிறதே இவர்கள் போய் இவர்கள் கா காமிச்ச பக்தியை தான் ஞானேஸ்வர் நாமதேவர் ஜனாபாய் நீ என்னென்ன பக்த ஏகநாதன் என்னென்ன பக்தர்கள் உண்டோ துக்காராம் இவர்கள்லாம் பின்பற்றினார்கள் நவனித்தோம்னா காலத்திலையும் தாசர்களுடைய காலம் முடியறதே தான் இவர்கள் காலம் ஆரம்பம் கடைசியில் சொல்கிறால் குர்ஜரே ஜீர்ணதாம் கதா குர்ஜரம்னு சொல்லக்கூடிய குஜராத் அதில் நான் ஜீர்ணிச்சு பேட்டேன் அப்படியே கரைஞ்சி பேட்டேங்கிறான் அங்கே பக்தியே இல்லைங்கிறான் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஒரே ஒரு பக்தர் தான் இருக்கார் நரசிம்மேத்தா அப்படின்னு ஒரு பக்தர் தான் குஜராத்தில் இருந்தவர் பக்த விஜயத்தை எடுத்து பார்த்தோம்னா ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா குஜராத்து தான் புஷ்டியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கோபாலனுடைய ஜோதிர்லிங்கத்தினுடைய சிவபெருமானுடைய வழிபாடுகள்லாம் கவனித்தோம்னா சோமநாத் தாருகாவனம் துவாரகா ஸ்ரீநாத்ஜி மந்திர் இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் குஜராத்தில் தான் இருக்குது புஷ்டியார் பக்தி அந்த பக்தர்களுடைய சாதுத்துவம் அந்த பக்தர்களுடைய பக்தி அசாதாரணமானது இவ சொல்கிறது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி நடந்த சரித்திரத்தை சொல்கிறார் ஜீர்ணதாம் கதா தற்ற கோரகலேர் யோகா பா கண்டிதாங்கதா இந்த கோரமான கலியில் என்ன அலங்கோலப்படுத்திட்டார்கள் கலியுகமானது என்னை ரொம்ப செதைச்சுடுத்துங்கிறார் பக்தியானவர் அதனால் நானும் என் குழந்தைகளும் தான் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வரணும் தான் ஒருத்தனுக்கு ஞானம் வரணும் பக்தி அப்படிங்கிறது தாயார் ஞான வைராக்கியங்கிறது குழந்த எப்படி அப்படின்னா பக்தி இருந்தால் தான் உங்களுக்கு வைராக்கியமே இருக்கும் பகவான்கிட்ட பிடிப்பு இருந்தால் தான் மற்றவைகளில் உள்ள பிடிப்பு விலகும் இப்போ நாம் பண்ணுறதெல்லாம் பக்தி இல்லை மற்றவைகளில் உள்ள பிடிப்புனால் பகவான்கிட்ட நமக்கு பிடிப்பு புள்ள வேணும் குழந்த வீடு வேணும் மாடு வேணும் மாடு வேணும் கார் வேணும் ஆரோக்கியம் வேணும் பணம் வேணும் இந்த ஒரு காரணத்துக்காக பகவான்கிட்ட போகிறோம் நாம் ஆனால் சாஸ்திரங்களில் அப்படி சொல்லலை பகவான்கிட்ட உள்ள பிடிப்புனால் இவைகள் மேல் உள்ள பிடிப்பானது நமக்கு விலகும் அது விலகணும் அதனால் வரக்கூடிய ஒரு வைராக்கியம் அதனால் வரக்கூடியதான ஒரு ஞானம் இதுதான் உயர்ந்த அடையாளம் இந்த கலியுகத்தில் பக்தியும் வியாபாரமாக எடுத்து பக்தியும் பா பாஷன் மூர்க்க பக்தியாக மூடபக்தியாக காமிய பக்தியா வியாபார பக்தியானதுனால நைன வை ஞான வைராக்கியங்கள் சித்திக்கலை லட்சக்கணக்கான மக்கள்கள் கோவிலுக்கு வரா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பார்த்தா மாதிரியாக பகவானை பார்த்துட்டு போகிறா எச்சை தூப்புறது குப்பையை போடுறது ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறது சோத்தை வச்சு அங்கேயே திங்கிறது எத்தனை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த கோவிலை நாசப்படுத்துறது பகவானை கண்ணீர் விட்டு பார்க்குறவா ரொம்ப குறைச்சலாச்சே அந்த சிரத்தையோடு பக்தியோடு கோவிலுக்கு வரவாளுடைய கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு காலத்தில் வந்தவா அத்தனை பேருமே அப்படி வந்தவர்கள் தானே கோவிலுக்குள்ள இன்றைக்கி அப்படி வரவர்கள் ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதனால் நான் சதைச்சி போயிட்டேங்கிறான் இப்படி சுத்திந்தே கடைசியில் பிருந்தாவனம் புனப்பிராப்பிய நவீனவசுரூபிணி பிருந்தாவனம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்தவுடனே நான் வந்து நான் யுவத்தியாகிட்டேன் புஷ்டி ஆயிட்டேன் ஜாதாகம் யுவதி சமயக்கு பிரஷ்ட ரூபா சாம்பிரதம் நான் ஆனேன் எப்படி ஆனால் அப்படின்னா பிருந்தாவனம் அப்படிங்கிறது சாதனத்தை அனுசரித்த பக்தி இல்லை இதை பண்ணினா பக்தி வரும் அப்படின்னு சொல்கிற போனோம் அது மாதிரி பக்தி கிடையாது பிருந்தாவனத்தில் ஸ்வயமாகவே பிரேமரூபமான பக்தி சுத்தமான பக்தி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தி பிருந்தாவனம் அப்படிங்கிற அந்த மண்ணை இதிச்சாலே நம்மளை அறியாமல் பக்தியானது வந்துடும் அங்கே நாம சங்கீர்த்தனை பண்ணணும்னோ பாராயண மன்னனம்னோ ஜபமனனம்னோ பூஜை மணனம்னோ அப்படிலாம் ஒன்றுமே அவசியம் இல்லை அங்கே வசிக்கிறதே மனசு ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா பகவான் லீலா ஸ்தலம் இது விளையாடின இடம் அது அதனால் அந்த இடத்துக்கு வந்த உடனேவே நான் பழைய நிலையை அடைஞ்சுட்டேன் என் குழந்தைகள் இருக்காளே இவர்கள் ரெண்டு பேரும் அப்படியே இருக்கார்கள் இமௌது சைதாவத்ர சுதோமே கிளிதரமாது என்ன சொல்லியும் இவர்கள் கிளம்ப மாட்டேங்கிறார்கள் பிருந்தாவனத்தில் பக்தி மட்டும்தான் இருக்கும் ஞான வைராக்கியங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால பக்தி சொல்றான அனைந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடலாம்னு பார்க்கறேன் ஞான வைராக்கியம் இல்லாதனால ஜடரத்துவம் சமாயாத்து தேன துக்கேன நான் யுவதியாக இருக்கேன் குழந்தைகள் ரெண்டு பேரும் ஜடரர்களா வயசானவர்களாக இருக்காள் அவா துக்கப்படுறதுனால நான் துக்கப்படுறேன் நாங்கள் மூணு பேர் ஒன்னா தான் இருந்தோணம் திரயாணம் சகசாரித்வாத் வைபரீத்யம் ஜரடா மாதா தருணோதனா நாங்கள் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா தானே இருந்தோம் ஒரே மாதிரி தான் இருந்தோம் இப்போ இந்த விபரீதம் எதனால் வந்தது நான் யுவதியாக பேட்டேன் இவர்கள் வந்து கிழத்தன்மை அடைஞ்சிட்டார்கள் உலகத்தில் குழந்தைகள் கழத்தன்மையோட அம்மா யுவதியோடு இருந்தால் இங்கேயா இருப்பார்களா ஏன் எனக்கு மட்டும் இந்த மாறுபாடு அதனால் நான் ரொம்ப துக்கம் வரது அத்த சோசாமி சாத்மானம் விஸ்மயாவிஷ்டமான சார் வதயோகனிதே தீமன்று காரணம் சாத்திர கிம் பவேத் இதுக்கு என்ன காரணம் ஏன் இப்படியாச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு நாரதர் சொல்கிறார் நீ கலி பக்தி அப்படிங்கறதுனால உனக்கு நான் பதில் சொல்கிறேன்னு ஞானத்தினால சொன்னார் சுருனுவாவகிதா பாலே யுகோயம் தாருணா கலிகி తెనలు సదాచారా యోగ మార్గస్తంసి ఇ కారణం యుగ కాల కలియుగం ఇది యుగతున్నా ఎంగ పార్తా సదాచారము యోగ మార్గమూ తే క్షీణిచ్చు పోదు మకెరు కా జన అఘాసురాయంతే സാഠ്യ ദുഷ്കർമ്മകാരിണസന്തോ വിഷീദന്ത പ്രഹർഷ്യന്തി ഹ്യസാധവത്തെ ധൈര്യന്തുയോ ധീമാൻ സധീര പണ്ഡിതോധവാ ജനങ്ങൾക്ക് മൂടത്തനത്തിലും മൂർഖത്തനത്തിലും രുചിക്ക് അതിനാൽ അസുരുകളാ മാടിനു വരാറു സാപ്പാടും അപ്പിതാണ് சாத்விகமான ஆகாரமே கிடையாது நார்மலாகவே இயற்கையாக வரத்துலயே இது சாத்விகம் இது ராஜசம் இது தாமசம் அப்படின்னு பிரித்து வச்சுருப்போம் இப்போ அப்படி இல்லை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலந்து எதில் எது கலந்துருக்குன்னே புரியாத படிக்க பார்க்குறதுக்கு என்னமோ வெஜிடேரியன் பச்சையை குச்சிருக்கானே தவிர எதில் எது கலந்துருக்குன்னே புரியாத படிக்க கண்டத்தை தின்னு ஜனங்களுக்கு வெறி கொண்ட மாதிரி இருக்குது ஒரு ஸ்திரமான ஒரு சாந்தியான ஒரு தீர்க்கமான ஒரு புத்தி கிடையாது ஒரு சுவாவம் இல்லை ஜனங்களுக்கு ஒரு சமயம் பார்த்தா பக்தி மாதிரி இருக்குது ஒரு சமயம் பார்த்தா மூர்க்கத்தனமாக இருக்குது ஒரு சமயம் பார்த்தா பேடித்தனமாக இருக்குது இவர்கள் மூர்க்கர்களா இவர்கள் பேடிகளாக இவர்கள் சாதுக்களாக அப்படின்னே நாம் புரிஞ்சுக்க முடியாத படிக்க இருக்கார்கள் ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டவர்கள் கஷ்டப்படுறார்கள் இவர்களால் அயோக்கியர்கள்லாம் சௌக்கியமாக இருக்கார்கள் இதை கண்டு அதைரியத்தை அடையாம நாம் சத் சங்க சத்கர்மாவை தான் பண்ணணும் சத் தர்மத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு எவன் இருக்கானோ அவன்தான் தீமான் புத்திசாலி பண்டிதன் சேஷ பா சேஷபார சேஷபேஷபாரகரிதரா வருஷே வருஷே க்ரமாஜாத்தா மங்களம் நாபி திருஷ்யத்தே இந்த பூமியினுடைய சுமையை தாங்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு வருஷா வருஷம் சும ஜாஸ்தி போயின்னு தவிர நல்ல செயல்கள் எங்கேயுமே இல்லை பாபிகளுடைய பிறப்பு ஜாஸ்தியாகின் இருக்குது உன்னை பார்க்கறதுக்கோ உன் பிள்ளைய பார்க்கறதுக்கோ ஜனங்களுக்கெல்லாம் டயம் கிடையாது என்ன அர்த்தம் பக்தியை பண்ணுறதுக்கோ ஞான வைராக்கியத்தை கடைபிடிக்கிறதுக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணுவதற்கோ அதை அடைவதற்கோ ஆள் கிடையாதுங்கிறதுனால தான் நீங்கள் வந்து முதுமை அடைஞ்சிட்டீர்கள் நீ பிருந்தாவனம் வந்ததுனால யுவதியாயிட்ட என்ன மகா புண்ணியமான க்ஷேத்திரம் தன்யம் பிருந்தாவனம் தேன பக்தி எத்திரச்ச இந்த பக்தியானது சாநித்தியமாக கோபால பகவானுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால இந்த இடம் வந்தவுடனே நீ மகா யுவதியாகிட்ட இவர்கள் வந்து ஆதரிக்கிறவர்கள் இங்கே இல்லாதனால் பக்தியை கொண்டாடுறவர்கள் நிறையா பேர்கள் இருக்கார்கள் விருந்தாவனத்தில் அத்திரே மூ கிரஹா பாத்து அன் அந்த அபாவான் ந ஜராமபி முஞ்சத கிஞ்சித் ஆத்ம சுகே நேக பிரசுப்திரன் மண்யத்தேனையோ இந்த வைராக்கியத்தையோ ஞானத்தையோ கொண்டாடுறவர்கள் இல்லாதனால நாங்கள் கேவலம் பக்திக்கு தாங்க முக்கியத்துவம் அப்படிங்கிறதுனால வைராக்கியத்தையும் ஞானத்தையும் கொண்டாடவர்கள் இல்லாததினால இவர்கள் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை அதற்கு பக்தி கேட்டால் இத்தனை நல்ல காரியம் பண்ணின அந்த பரீட்சித்து ஏன் பக்தியை கலியை தங்க விட்டா கதம் பரீட்சிதா ராஜ்யா ஸ்தாபித்தோ ஹியசுச்சி அவன் வந்து என்ன பாடுபடுத்து போயிட்டான்னு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இதை பகவானும் பார்த்துன்னு இருக்காரு இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு உடனே நாரதரை சொல்கிறார் நீ கேட்கறதுனால சர்வம் பக்ஷ்யா மீத்தே பத்ரே கஷ்மலம் தே கமிஷத்தீ அதுக்குள்ள விஷயங்கள்லாம் கூடுறேன் உன்னுடைய கஷ்மலம் அஜானம் துன்பம் எல்லாமே వెళ్ళ ఎన్నికి భగవన్ ఇది కళినో యూకుందో భగవన్ క్మాం త్యక్త్వాత దత్తినా కళియాత సర్వసాధన పదక ఎన్నికి భగవాన్ కలమినానో అన్నికే ఇంజ కలి వందాచి పరీక్షిత్ ఎలా ఇంక వెడ నాట కలియ నిగ్రహం పన్న వంద களி அவன் சரணாகதி பண்ணினத்தினால அவனை விட்டுட்டான் ஏன் கலிய விட்டான் களி அவனை அழிச்சிருக்கலாமே ஏன் கலிய விட்டான் அப்படின்னு சொன்னால் எத் நாஸ்தி தபா நோகே ந சமாதினா தத் பலம் லபத்தே சமயக்கு கலௌகேசவ கீர்த்தநாத் எத்தனை தோஷத்தோட இந்த களி இருந்தாலும் இந்த களிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு திரேதாயுகம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கிருதயுகத்தில் தியானம் திரேதாயுகத்தில் யாகம் துவாபருகத்தில் அர்ச்சனம் எத் பலம் நாஸ்தி தபஸா ந யோகேன சமாதினா தபஸினாலேயோ யோகம்னா கர்மானு எடுத்துக்கலாம் யோகத்தினாலையோ சமாதி முதலிய செயல்களாலையோ அடைய முடியாததான அந்த பலத்தை கலியில் ஒரு மனுஷன் சுலபமாக அடையலாம் அவன் யோகாபியாசத்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சாஸ்திரா விகிதமான கர்மாக்களை மூஷா அனுஷ்டானம் அவசியம் இல்லை தவங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை யாகங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை யோகங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை தியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பின்ன கழுவு கேசவ கீர்த்தனா பகவானுடைய நாமாவை சொன்னாலே அது அத்தனையும் இந்த கலியுகத்தில் அடையப்படும் ஏகாக்காரம் காரம் சாரவத் சாரணீரசம் விஷ்ணுராத ஸ்தாபித்தவான் கலிஜா நாம் சுகாய்ச இது அசாரமான யுகமாக இருந்தாலும் இதில் உயர்ந்த சாரம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஏகாக்காரம் கலிந்திருஷ்டுவா சாரவதாரணீ சர சாரணீரசம் இந்த நாம சங்கீர்த்தனத்தினால சகல க்ஷேமத்தையும் அடையலாம் அப்படிங்கிற உயர்ந்த ஒரு பலன் இந்த கலியில் இருக்கிறதுனால கலியை முழுஷா நிகிரகம் பண்ணலை கலியான பெருத்து பெருத்து பல அதர்மங்கள் சகஜமாக நடக்கிறதுக்கு கதா கதைகள் அப்படிங்கிறது பகவத்குணத்தையும் தர்மத்தையும் ஆச்சாரத்தையும் நீத்தியையும் சொல்கிறதுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை மெசேஜ் பாஸ் பண்ணுறதா இருந்தால் புஸ்தகம் பார்த்து எல்லாருமே படிச்சுக்கலாம் இதில் என்ன நுட்பமாக இருக்குது அதில் என்ன நுட்பமாக இருக்குது இதுக்கு அதுக்கு மேட்ச் என்ன அப்படின்னு பேசுகிறதுக்கெல்லாம் இல்லை இது வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணும் உங்கள் கண்ணுலேருந்து குணமாக இருக்கணும் உங்களுக்கு குரோ பிடிக்கலையோ தர்மத்தை நான் சொல்லணும் நீத்தியை சொல்லணும் அசாரத்தை சொல்லணும் பெரும்பாலாக கலியுகத்தில் அது மாதிரி கதை சொல்கிறதெல்லாம் மாறி போயிடுச்சு ரொம்ப அபூர்வமாக தான் அது மாதிரி கதை சொல்கிறவர்கள் பெரும்பாலாக பார்த்தோம்னா ஷோக்கா நாகரிகமாக டெக்னிக்கலாக சொல்கிறவர்கள் நிறையா பேர்கள் இருக்கார்கள் நான் சொல்லலை விப்ரா விப்ரயி பாகவதி வார்த்தா ஹே கே ஹே ஜனே ஜனு காதிதாக கதாசாரஸ்தோ கதா பிராமணர்களே தெரு தெருவாப்பே கதை சொல்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் வித்தியாசமாக இருக்குது இந்த கதையை கேட்டு பாகவதத்தை கேட்டு ராமாயணத்தை கேட்டு ஒரு வேலை சந்தியாந்தனம் பண்ணணும் ஒரு தர்மத்தை செய்யணும் ஒரு சிரார்த்தத்தை செய்யணும் ஒரு பகவத ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கதை சொல்லணும் பத்து பேர் கேட்டால் ஒத்தருக்காது இது மனசில் படியணும் அப்படிங்கிறது தெரியணும் அது அந்த எண்ணம் குறைஞ்சு பெடுத்து சொல்கிறவர்களுக்கும் அந்த லட்சியம் கிடையாது நதி தீரம் ஆலயங்கள் இங்கெல்லாம் பார்த்தேன்னா ஒரே வியாபாரமாக போயிடுது ஒரே நாஸ்திகவாதிகளுடைய ஆக்கிரமிப்பாக போயிடுது அதனால் அந்த இடத்துலையும் ஜனங்களுடைய தன்மை மாறி போயிடுது பண்டிதர்களோ கிளாஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறாளே தவிர சொல்லப்படுற அந்த சாஸ்திரத்தில் அவர்களுக்கு அனுபவம் கிடையாது அனுபவம் இல்லாத நிலையில் அவர்கள் இருக்கார்கள் நகி வைஷ்ணவதா குத்திர சம்பிரதாய ஏவம் பிரலபதாம் பிராப்தா வஸ்துசாரஹா ஸ்தலே ஸ்தலே தொண்டு தொட்டு சதாசாரத்தோடு அனுஷ்டானம் பண்ணப்பட்டு வந்ததான அந்த விஷ்ணு பக்தியானது எங்கே பார்த்தாலும் கிடைக்கல ஒரு காலத்தில் ஆலயங்களுக்கெல்லாம் வந்தால் எத்தனை சாதுக்கள் மனமுருகி குணம் சொல்லுவார்கள் எத்தனை ஸ்ரத்தையோடு பகவானுடைய முகம் பார்த்து திருவாராதனம் பண்ணுவார்கள் இந்த பக்கமே திரும்ப மாட்டார் வந்திருக்கிற பக்தர்கள் பக்கமே திரும்ப மாட்டார் நீ கோவில் முழுக்க பாருங்கோ எல்லா பக்தர்கள் பக்கம் பார்த்துன்னு தான் நிற்கிறா நான் என்ன சொல்கிறேன் பூஜை பண்ணுறவா தனி இந்த பிரசாதம் கொடுக்கவா தனி இங்கேயே பிரித்து தொலைக்க கூடாத பூஜை பண்ணுறவா ஸ்ரத்தையா அவா காரி இதை பார்க்குறா மாதிரினா பண்ணணும் இப்படிலாம் மாறிப்படுத்து ஆனால் கலியோட ஒரு ஸ்வரூபம் இது அப்படின்னு ஆறுத சொல்ல அதுக்கு பக்தி சொன்னால் இத்தனையும் தாண்டி பரம மகானா உள்ள உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடச்சிது சுரர்ஷேத்வம் ஹிதன்யோசி தன்யோசி மதியே நமாதா சாதுனான் தரிசனம் லோகே சர்வசித்திகரம் பரம் உங்கள் உங்களுடைய தரிசனம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய பாக்யம் ஏன்னா ஜெயதி ஜெகதி மாயா எஸ் எவ்ஸ்தே வச்சனேகம் கேவலம் சகலசியமியாத்தோ யத் பாத்தோவோம் சகல குஷல பாத்திரம் ப்ரம்மபுத்திரம் நத்தோஸ் ஒரு தடவை நீங்கள் பண்ண உபதேசத்தினால் பிரஹ்லாதன் இந்த உலகத்தில் உள்ள மாயையை ஜெயிச்சு பகவத் சாயுஜியத்தை அடைஞ்சார் த்ருவனும் அழிவற்றதான துருவஸ்தானத்தை அடைஞ்சான் அப்பேற்பட்டதான உயர்ந்த மகான் பிரம்மபுத்திரர் நீங்கள் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இந்த குழந்தைகளை உத்தாரணம் பண்ணுற வழியை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல விருத்தா கே தயசே பாலே அகோ சித்தா துராத்தம் श्रीकृष्ण चरण नाम भो जब स्मरण दुःखम् गमिष्यति नियम वरित्ता पर्यमा इरेइविदात् भगवान् उड़िय चरणत्त ध्यानम् बन्ने भगवान् उनका ना पातुआ नाथया पेठे ने अब रीने खदरीन है द्रोपदी भगवान् का पातल्या द्रोपती च परित्राता ये न व कश्मलाति பாலிதா கோபசுந்தரிய கிருஷ்ணா குவாபி நோகதா ஏன் அப்படின்னாள் கௌரவர்களே கலியினுடைய சொரூபந்தான் திரௌபதி அப்படிங்கிறது பஞ்சசக்திமயி தேவி அப்படின்னு தர்மத்தினுடைய வாயு பகவானுடைய இந்திரனுடைய ஆரோக்கியத்தினுடைய வடிவான நகுல சகதேவர்களுடைய சக்தி அவன் களி என்ன பண்ணுவான் ஆரோக்கியத்தை கெடுப்பான் இந்திரிய பலத்தை கெடுப்பான் பிராண பலனை கெடுப்பான் தர்ம சிந்தனையை கெடுப்பான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம்தான் திரௌபதியை இழுத்து அலங்கோலப்படுத்தினது அவள் கோவிந்தா கோவிந்தேது கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் அப்படின்னு பகவான் சொல்றான் கோவிந்தா அப்படின்னு அவள் கதிரின உடனே பகவான் வந்து ரட்சிக்கலையாவளை கோபிகைகளுக்கு எத்தனை கஷ்டம் அவர்களுடைய வாழ்க்கையில் భగవన్వక్షికి అనాలుభక్తి ప్రియాతస్య సతతం ప్రాణతోధికౌ తస్ భగవన్ యాతి నీచేష్ ఎలా నీ భక్తి ఇల్ వా భక్తి అల్లవా భగవన్ ఉంట అత్తన ప్రేమ వచ్చా నీ భగవన కూగవన్ వరామర్పణా சந்தியாதித்ருயுகே போதைஹி வைராக்கியோ முக்திசாதகௌ கலௌது கேவலா பக்தி பிரம்மசாயுஜ்ய காரிணி திரேத க கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் அப்படிங்குறதுல ஞான வைராக்கியங்கள்லாம் சாதனமாக அமைஞ்சாலும் இந்த கலியுகத்தில் பிரம்மத்தோட இரண்டர கலப்பத்துக்கு பக்தியே போறும் பக்தினாலேயே కరయేర ముడమ్ అప్పటింగది తెలు ఎన్నేదంచొన్నాలు నపోభిర్న వేదై నేనా కర్మణ సాధ్యతే భక్త ప్రమాణం త్ర గోపిజన్మ సహస్రేణ భక్త ప్రీతిర్ జాయకు కలౌ భక్తి కలూ భక్తి కృష్ణ కృష్ణపురస్థి வேதம் ஓடுறதுனாலையோ தவம் பண்ணுறதுனாலையோ ஞானத்தினாலேயோ கர்ம யோகத்தினாலேயோ வேறு எந்த சாதனத்தினாலேயோ பகவானை வசப்படுத்த முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னால் அவைகள்லாம் முழுமையடையாதுன்னு அர்த்தம் அதில் சொல்லப்பட்டபடி நம்மளால் செய்ய முடியாது தபஸ் எல்லாம் ரிஷிகள்லாம் பண்ண தபஸ் எங்கே நம்ம மகான்கள்லாம் பெரியவாள்லாம் பண்ண வேதாத்தியனம் எங்கே அவளுக்கெல்லாம் இருந்த ஞானம் எங்கே அவளுக்குெல்லாம் இருந்த கர்ம கர்மஸ்ரத்தை எங்கே எத்தனை ஸ்நானம் பண்ணுவார் எங்கள் தாத்தா அக்னிஹோத்திரத்துக்கு ஒரு சின்ன வந்துட்டு வரதே ஒரு சின்ன நூல் மேலே பட்டதுன்னா ஸ்நானம் பண்ணுவார் ஒரு சாமானம் எடுக்கிறதே நூல் மேலே பட்டதுன்னா ஸ்நானம் பண்ணுவார் இன்னைக்கு நாமெல்லாம் அப்படி இருக்குமா குளிக்கிறதே ரொம்ப அப்பூர் ஒரு தடவை குளித்தாலே ரொம்ப ஸ்நானம் பண்ணியா ஸ்நானமே பண்ணுறது கிடையாது தலை குளிக்கிறதே கிடையாது பெரும்பாலானவ ஞானம் கிடையாது கர்மால் அவ்வளோ ஸ்ரத்தை கிடையாது வேதாத்தியானத்தில் அவ்வளோ நிஷ்ட கிடையாது தபஸ்ஸு சர்வதா கிடையவே கிடையாது அதை முழுமையாக நாம் செய்யாததுனால பக்தினால் தான் பகவான் அடையப்பட வேண்டியவனாக இருக்கான் அதுக்கு பிரமாணம் தக்கிற கோபிகா கோபிகைகளே பிரமாணம் அவர்களுக்கு என்ன தெரியும் ஞானம் தெரியுமா வேதம் தெரியுமா தபஸு தெரியுமா ஒன்றுமே தெரியாத வாழ்க்கை அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது பிரேம ஒன்று தான்

இன்னும் பல நற்காரியங்களாலையும் அடைய வேண்டிய பக்தியானது இவர்களுக்கு அடைய வேண்டிய பகவானானவன் இந்த கோபிகைகளுக்கு பக்தியால் கிடச்சிருக்கா கிருஷ்ணே பக்திரிகி சாத்தியத்தே இதேற்பட்ட பக்தி இந்த கோபிகைகளோடது அகோபாகியம் அகோபாகியம் நந்த நந்தவரஜஸ்திரீனாம் பாதரேனும் அபீக்ஷ்ணா இவர்களுடைய பாதத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் உத்தவர் ஜென்ம சகசிரேன பக்தோ பிரீத்திரு ஜாயத்து பக்தின்னு சொல்கிறமே தவிர அந்த பிரேம பக்தி இருக்கே அவ்வளோ சுலபமாக தனக்கு வந்துடுறதில்ல ஆயிரக்கணக்கான பிறவிகளுடைய பலனாக தான் சுத்தமான பக்தி அப்படிங்கிறது வரது அந்த பக்தி வந்ததுன்னா கலோபக்திஹி கலோபக்திஹி பக்தியா கிருஷ்ணா புரஸ்திதாக அந்த பக்தி தான் பகவானை எதிர்த்தாப்பில் கொண்டு நிற்கும் நீங்கள் என்னதான் ஜாபம் பண்ணுங்கோ என்ன தான் பூஜை பண்ணுங்கோ என்னதான் ஹோமம் பண்ணுங்கோ என்ன தான் தீர்த்த ஸ்நானம் பண்ணுங்கோ அலம் விரதைகி அலம் தீர்த்தைகி அலம் யோகைஹி அலம் மகைஹி அலம் ஞானகதா லாபைகி பக்தி ரேகைக்கு முக்தி தான் பக்தி ஒன்றுனால கன்ஃபார்மாக மோட்சமடையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் மற்றவைகளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது மற்றவைகள்லாம் எல்லாமே நல்ல காரியம்தான் இது தீர்மானமாக பலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா உன்னோட சாதனைய சாதனத்தை நம்பி இல்லை நாம் மற்றதெல்லாம் எப்படின்னா நீ எந்த அளவு நாம் செய்யறோமோ அந்த ப்ரசன்டேஷன் அனு அனுசரித்து தான் அதுக்கு பலன் அப்படிங்கிறது பக்திக்கு அப்படி கிடையாது மற்றதெல்லாம் படியேறி வரக்கூடிய குழந்தைகள் மாதிரி பக்தி அப்படிங்கிறது ஏற தெரியாத குழந்தை மாதிரி படியேறி வரக்கூடிய குழந்தையாக இருந்தால் அம்மா மேலே ஏறி வா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவார் ஏற தெரியாத குழந்தை கீழே அம்மா அப்படின்னு கூப்பிட்டுதுன்னா அம்மா ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்கிக்கிறாளும் அது மாதிரி பக்தி அ உள்ளவனுக்கு மற்றத தகுதியெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் அவனை கை விடுறதில்லை அதனாலேயே பக்தியினாலேயே அவன் மோட்சத்தை அடைஞ்சிடுவான் நீ கவலைப்படாமல் இருந்தவொடனே அவளும் சந்தோஷப்பட்டு என்னுடைய ஒரு சோர்வெல்லாம் நீங்கி போயிடுது இப்போ நீங்கள் சொன்ன உடனே நான் புஷ்டி ஆகிட்டேன் என் சோர்வெல்லாம் கிருபாலுநாத்வயாசாதோ துவம் கஷநாத் எல்லாம் எனக்கு சரியாகப்படுத்து ஆனால் என் குழந்தைகள் அப்படியே இருக்கு இதை எப்படி உதாரணம் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறா உடனே நாரதன் என்ன பண்ணுறார் ஞானா வைராகியா ஞானா வைராகியா அப்படின்னு அதில் காதில் போய் உட்காந்து வீழ்ச்சிக்கோ ஏந்துரு മുഖം സംയോജ്യ കർണാന്തേ ശബ്ദമുച്ചി സമുച്ചയ ഞാനപ്രബുദ്ധ്യതാം ശീക്രം രേ വൈരാഗ്യപ്രബുദ്ധ്യതാം കൺവിഴിത്തോ ഞാനാ കൺവിഴിച്ചുക്കോ വൈരാഗ്യാ കൺ വിഴിച്ച്കോ അപ്പതൊന്നും കളമ്പറാവേ ഇല്ല അവിടെ ബലഹീനമായി പഠിച്ചിൻ്റെ നാരദനേ ഒരു നിമിഷം മനസ്സിലധൈര്യത്തെ അടഞ്ഞിട്ടാണ് அப்போ ஒரு அசிரீறி வாக்கு சொல்கிறது நானதரே வியோமவாணி ததைவா பூத்து மாருஷே கிந்தியதாமிதி நீங்கள் அதைரியத்தை அடையக்கூடாது ஏன் அப்படின்னா உங்கள் முயற்சி நிச்சயமாக பழிக்கும் நீங்கள் இதற்காக ஒரு பெரிய காரியம் செய்ய போகிற இந்த ஞானத்தையும் வைராக்கியம் கலப்பரத்துக்காக ஒரு உயர்ந்த உத்தமர்கள் உங்களுக்கு வழி காண்பிப்பார்கள் அவர்கள் சொன்ன அந்த வழியை பின்பற்றின உடனே இந்த ஞான வைராக்கியத்தை பற்றி இருக்கக்கூடியதான அந்த மூப்பு ஒரு க்ஷணத்தில் விலகி போயிடும் அதுக்கு ஒரு காலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் ஒன்றே இது மறைபொருளாக சொல்கிறது ஓ நிச்சயமாக இந்த ஞான வைராக்கியம் ஏந்திருக்கும் அதற்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியை சில பெரியோர்கள் உங்களுக்கு கூறுவார்கள் அப்படின்னா அது என்ன வழி அந்த பெரியோர்கள் யார் அவர்கள் எங்கே இருக்கார்கள் இது எப்போ நடக்கும் அனையா காசவாண்யா பி கோப்யத்யேன நிரூபித்தம் கிம் வா தாதனம் காரியம் ஏன காரியம் பவேத்தையோஹோ அப்படின்னு இவர் யோஜனை பண்ணுறார் அதை தேடின்னு தான் நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிறார் பார்க்குற இடத்துல எல்லாம் பார்க்குறவாழெல்லாம் கேட்குறார் நாரதர் இந்த பக்தி தியான வைராக்கியத்தை கலப்பி வர காரியம் என்ன பக்தி ஞான வைராக்கியத்தை கலப்பி வர காரியம் என்ன அப்படின்னு கேட்குறார் இவர் என்ன பண்ணார் நாரதர்னு அந்த குழந்தைகளை எழுப்பி எழுந்துருன்னு சொன்னதுக்கு சொல் சொன்னது எப்படின்னா வேதங்களை சொன்னார் சாஸ்திரங்களை சொன்னார் உபனிஷத்தை சொன்னார்

இதை தாண்டியும் அந்த குழந்தைகள் வைராக்கியமும் ஞானமும் எழுந்திருக்கல்ல அப்படின்னு சொன்னால் புரியலை அந்த சூட்சம் இப்போ வைராக் பகவத்கீதையை ஒருத்தன் படித்தான்னா ஞானம் வரும்னு சொல்கிறோம் பகவத்கீதா கிஞ்சித தீதா அப்படிங்கிறாள் ஆச்சாரியால் வைராக்கியமோ அல்லது ஞானமோ நமக்கு என்ன வராமையா இருக்கு வராது யாராவது தர் காலமாயிட்டார்னு வச்சுக்கோங்கோ ரெண்டு நாளைக்கு ஆகாரங்கள்லாம் பிடிக்கல என்ன சார் வாழ்க்கை உலகமே நேர்த்திக்கு பார்த்தேன் சார் பொட்டுன்னு போயிட்டான் சார் வாழ்க்கையை நினச்சாலும் இதுவாக இருக்குது அதுவாக இருக்குது எல்லாம் ரெண்டு மூணு நாள் தான் அப்புறம் பழையபடி கிளம்பிடுறான் ஒருத்தர் சொல்லும்போது ஞானத்தை பற்றி அவனுக்கு தெரியாமையாக இருக்குது இந்த ஞானமோ வைராக்கியமோ ஸ்திரமாக இல்லைன்னு அர்த்தம் வராமல் இல்லை பகவத்கீதையை கேட்டாலும் வரும் வேத வேதாந்தத்தை பாய்ச்சாலும் பார்க்க புதியும் எல்லாம் அந்த 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 கொஞ்ச காலம் அது ஸ்திரமாக அவனுக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது புரியல தாவத்ததர்ஷ புரத சனகாதீன் முனீஸ்வரானு கோட்டி சூரிய சமாபாசானு உவாச்சமுனி சத்தமா அந்த சமயத்தில் தான் இந்த சனகாதிகளை பார்த்தார் அவர்களை பார்த்து கேட்குறார் ஏன்னா நீங்கள் வைகுண்டத்தில் சதா வைகுண்ட நிலையா ஹரி கீர்த்தன தத்பராக லீலாமிருத்த ரசோன்மத்தாக கதா மாத்திரைகீவிதா ஜீவினா எப்போதும் வைகுண்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த சனகாதிகள் ஹரிக்கீர்த்தன தத்பராக எப்போதும் பகவன் நாமாவத்தான் சொல்லுவார்கள் லீலாமிருத ரசோன்மத்தாக சதாசர்வ காலமும் கதா மாத்திரைகீவிதாக அந்த பகவானுடைய லீலையாகிற ரசத்தை கதையை மாத்திரமே பருக கூருகின்ற ஜீவிச்சிருக்கக்கூடியவர்கள் வாக்கில் என்ன வரும் அந்த சனகாதிகளுக்கு எப்போதும் நாள் ஹரிஸ்வரணமே வம்ஹி நித்யம் ஏஷாம் முகேவசா அதா காலசமாதிஷ்டா ஜதாயுஷ்மாண்ணபாதே எப்போதும் ஹரிஸ்வரணம் 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 இதுதான் அவர்களுடைய வாயில் வரும் எப்போது பகவன் நாமாவாகிற பகவத் பகவத்கதையாகிற அமிர்தத்தை அவர்கள் பருகின்றே இருக்கிறதுனால அவர்களுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னால் ஜராயுஷ்மான் யுஷ்மான் நபாததே அவர்களுக்கு வார்த்தக்கியம் தன்மை அப்படிங்கிறதே பாதிக்கப்படவே இல்லை எப்போதும் பஞ்ச ஷட்டாயணாத்தாமஹா பூர்வேஷாமவி பூர்வஜாக அப்படின்னு பின்னாடி பாகவதன் சொல்ல போகிறது அஞ்சு ஆறு வயசு மதிப்பிலேயே உள்ளவர்கள் இந்த சனகாதிகள் அசரீரிக்கு ரோக்தம் எத்து தத் கிம் சாதனமுச்சியதாம் அனுஷ்டேயம் கதம் தாவத்து புருவன் தத் புருவந்து சவிஸ்தரம் அந்த சனகாதிகளை பார்த்து கேட்குறாள் அந்த அசரீரி என்ன சொன்னது என்ன சாதனம் அது அதை என்ன நாம் கடைபிடிக்கணும் அதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ன ஒன்று சனகாதிகள் சொன்னார்கள் அது அசரீதி சொன்னது வாஸ்தவந்தான் திரவிய யஜ்ஞாத்து தபோயஜாக யோக யஜ்ஞாக ததாபரே சுவாத்தியாய்ஞான் ஞான யஜ்ஞாச்ச தேது கர்மவிசூச்சகாக திரவ்யத்தினால தானங்களை பண்ணக்கூடியதாவோ தபஸ்னால் பண்ணக்கூடிய யாகங்களோ யோகத்தினால் பண்ணக்கூடிய யானங்களோ வேதாத்தியனம் பண்ணக்கூடிய யாகங்களோ ஞானத்தினால் பண்ணக்கூடிய யாகங்களோ எல்லாமே நமக்கு புண்ணிய லோகங்களை கொடுக்கறது அதாவது புண்ணிய சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியை தான் நமக்கு சொல்கிறது பகவான் அடையக்கூடிய வழியை சொல்லலை சத்கர்ம சூச்சகோ நூ நம் ஞான யஜா சம்ருதோ புதைஹி சொர்க்காதி புண்ணிய லோகங்களை அடையலாம் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற வழியை தான் சொல்கிறது பகவானை அடையக்கூடிய வழியை சொல்லணும் பக்தி ஜான விதாகணாம் தத் கோஷே பலம் மகத் ரஜயிஷ்யத் துவயோ கஷ்டம் சுகம் பக்தேர் பவிஷ்யதி ஆனால் பாகவதம் அப்படிங்கிற அந்த சாஸ்திரம் இருக்கு அந்த சப்தமே பக்தியையும் சொல்கிறது ஞானத்தையும் சொல்கிறது வைராக்கியத்தையும் சொல்கிறது மூணும் சேர்ந்து புஷ்டியாக இருக்கும் இதனால் துக்கமானது விலகும் பகவானை நாம் அடையலாம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற அந்த புராணத்தினுடைய சப்தம் காதில் விழுந்தாலே பிரதிகேகம் பிரதிஜனம் தத்த கிரீடாம் கரிஷ்ய அந்த பக்தியானவள் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நர்த்தனம் புதிவன் அதற்கு அவர் சொன்னார் நான் வேதத்தை சொன்னேன் வேதாந்தத்தை சொன்னேன் பகவத்கீதையை சொன்னேன் அதில் எழாத அந்த ஞான வைராக்கியம் பாகவதத்தினால எப்படி எழும் ஸ்ரீமத் பாகவதா தற்கம் தத்கதம் தற்கா சுத்து வேதார்த்தோகே ஸ்லோகே பதே பதே இதில் மட்டும் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறார் அதற்கு சனகாதிகள் சொன்னார்கள் வேதோபனிஷதாம் சாராத்து ஜாதா பாகவதி கதா வேதோபனிஷத்தாம் சாராது இந்த வேதம் இருக்கே இந்த வேதம் உபனிஷத்து பகவத்கீதை இவைகளுடைய தான் ஒரு மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாமரத்தில் ஃபுல்லாக சாறு இருக்குது ரசம் இருக்குது இந்த மாமரத்தில் இந்த குச்சியை பிடிச்சி கழிச்சதுனால வேற பிடிச்சி கழிச்சதுனால திதிக்குமா அந்த பழத்தை சாப்பிட்டாதான் தான் திதிக்கும் அது எப்படியோ அது மாதிரி இந்த பாகவதம் அப்படிங்கிறது வேதம் வேதாந்தம் பகவத்கீதை சாஸ்திரம் இவைகளுடைய பழம் இது இந்த பழத்தில் தான் அத்தனை சுவை அப்படிங்கிறது நிறம் இருக்குது அமூலாகரம் ரசஸ்திஷ்டன்னு நஸ்தே நியேயா சூயா சம்பத்த பலே அவிஸ்வன் மனோகர என்னதான் மரங்கள் செடிகொடிகளில் சார் இருந்தாலும் பழத்தில் தான் அந்த சுவை இருக்கும் அதில் ரசம் இருக்குமே அது வேறு டேஸ்ட் இருக்காது பழத்தில் தான் இருக்கும் முழுக்க பால் முழுக்க நெய் இருக்குது ஆனால் பாலை குடித்ததுனால நெய் டேஸ்ட்டு தெரிகிறதோ நெய்யோட சுவையை அனுபவிக்க முடியிறதோ அதே பாலை நாம் காய்ச்சி தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து காய்ச்சி நெய்யாக எடுத்தால் அதை சாப்பிட்றோம் அது மாதிரி இந்த பாகவதம் அப்படிங்கிறது அந்த சாஸ்திரங்களில் உள்ள அந்த சாரத்தையும் ஞானத்தையும் பக்தியும் வைராக்கியத்தையும் எடுத்து நெய் மாதிரி கொடுத்தது இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்ஹிதம் பக்தி ஜான விராகணம் ஸ்தபனாய பிரகாஷிதம் இந்த பாகவதம் அப்படிங்கிறது வேதம் வேதாந்தம் பகவத்கீதை இதெல்லாத்துக்கும் சமமானது அதெல்லாம் இதில் இருக்குது இருந்தாலும் இதை ஏன் வியாசர் பண்ணினார் அப்படின்னு சொன்னால் இதை ரசமாக கொடுக்கணும் அனுபூத்தியாக கொடுக்கணும் அதெல்லாம் அனுஷ்டானபரமாக இருக்குது இது அனுபவபரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கிறார் அதனால இந்த பாகவதம் அப்படிங்கிறத ஒருத்தர் சொன்னாலே பக்தி ஞான வைராக்கியம் அப்படிங்கிறது அவனுக்கு வந்துடும் அது அப்படின்னு உடனே அதற்கு நாரதர் கேட்கிறார் கிம் திவசை திவசைஸ்ராவியா ஸ்ரீமத் பாகவதி கதா கோவி கர்த்தவிய நமேதம் ப்ருவதாமிதா இதை எத்தனை நாள் கேட்கணும் பாகவதம் அப்படிங்கிறது இது என்ன விதி என்ன முறை இப்போ சப்தாகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அது பாராயணத்துக்காக நாம் எடுத்துட்ட விஷயம் பரீட்சத்துக்காக சுகாச்சாரியால் சொல்லப்பட்ட நாட்களுடைய கணக்கு ஆனால் இதே சொல்ல போறார் இதே பாகவதத்திலே சொல்ல போறார் யாவத் தினானி ஹே புத்ரா சாஸ்திரம் பாகவதம் கிருஹே எத்தன நாள் பாகவதம் அப்படிங்கிற சாஸ்திரம் ஒருத்தருடைய வீட்டில் இருக்கிறோ தாவத் பிபந்தி பிதரகா க்ஷீரம் சற்பின் மதுதகம் அத்தன நாள் பிதர்களுக்கு புண்ணியலோகத்தில் தேனையும் பாலையும் நெய்யையும் கொடுக்கிறான் இந்திரன் அப்படின்னு சொல்ல போகிறார் இதே பாகவதம் ஆரம்பத்திலேயே சொல்ல போகிறார் இந்த பாகவதம் அப்படிங்கிறது ஆலயம் முரகோ ரசிகாக பூவி பாவுக்காக ஆலயம்னா லயம் மோட்சமடைய பரியந்தம் இந்த பாகவதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்ல போகிறார் இப்போ இந்த சொல்கிறது சப்தாக விதியை சொல்கிறார் சனகாதிகள் நாரதருக்கு சொல்கிறது சப்தாக விதி சமீபே து தடமானந்த நாமகம் ஆனந்தவனம் அப்படிங்கிறது மேலே இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஹரித்வார சமீபம் ரிஷிகேசம் எல்லாமே கங்கா கரையில் உள்ள இடங்கள் இந்த இடத்துல சகல தேவதைகளும் வரார்கள் சகல தீர்த்தங்களும் இருக்கு சகல புண்ணிய காரியங்களும் நடக்கிறது அந்த இடத்துல உட்கார்ந்துண்டு பாகவதத்தை நீங்கள் ஆரம்பிங்கும் ஏன்னா நீங்கள் தான் பாகவதத்தை வியாசாச்சாரியாளுக்கே சொன்னது ஞானயஜஸ்வயா தத்திர கர்த்தவ்யோ ஹியப்பிரயத்னதா அபூர்வ செ கதா தற்ற பவிஷியத்தி புரஸ்தம் நிர்பலம் செய்வ ஜராஜீர்ணகலேபரம்வயம் புரஸ்கிருத்திய பக்தி அந்த பாகவதத்தை நீங்கள் சொன்னால் வாடி போயிருக்கக்கூடியதான அந்த ஞானம் வைராக்கியம் அப்படிங்கிறது எழுப்பிண்டு வந்துரும் எத்தனை பாகவதி வார்த்தா தத்திர பக்தியாதி கம் ரஜேத் எங்கெங்கெல்லாம் பாகவதமானது சொல்லப்படுகிறதோ அங்கங்கெல்லாம் பக்தியானவள் தானாகவே வந்துடுவாள் வைராக்கியம் ஞானம் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும் இதை தனியாக பிடிச்சி எழுப்பணம் அப்படின்னே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த சனகாரிகளை நாரதரை அழிச்சுண்டு அந்த ஆனந்தவனம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தால் அங்கே ஏகப்பட்ட மகரிஷிகள் ஏற்கனவே வந்திருக்கார்கள் என்னென்ன மகரிஷிகள் வந்திருக்கார்கள்ங்கிறத சொல்கிறார் புருகுரு வசிஷ்டவன கௌதமோ मेदातीते देवला देवरातु रामस्तथा गादि सूतस्य शाकला हम मृगंडु बुद्ध्या योगेश्वरो व्यासपराशरो उच्च छाया सुखो जाजलिन मुख्या सर्वेप्यमि सर्वे प्यामी मुनिगणा हम सहबुद्ध्या प्रणयेन युक्ता வேதாந்தானிச்ச வேதாச்ச மந்த்ராஸ்தந்திராகசமூர்த்தயகப்பட்ட மகரிஷிகள் வந்திருக்கார்கள் வேதங்கள் வந்திருக்கு மந்திரங்கள் வந்திருக்கு சாஸ்திரங்கள் வந்திருக்கு உபனிஷத்துக்கள் வந்திருக்கு சாகைகள் வந்திருக்கு கங்காதி புண்ணிய எல்லாமே சொஸ்வரூபத்தை எடுத்துன்னு வந்துருக்கும் பாகவதம் நடக்கிற இடத்துக்கு பாகவத சப்தாக நாம் ஒரு இடத்துல பண்ணினோம்னா யாரெல்லாம் அங்கே வருவார்கள் அப்படிங்கிறத பாகவத மகாத்தியமே சொல்கிறது அதனால தான் அவர்களுக்கெல்லாம் தனியாக பீட்டம் போட்டு ஆசனம் போட்டு அவர்களை கௌரவிக்கணும் எல்லாரையும் உட்காந்திக்கிற மாதிரி அவர்களை உட்காந்திக்க கூடாது தனியாக ஸ்தாபனம் பண்ணி அதை சுற்றி நிறைய ஆசனங்கள் போட்டு மகரிஷிகள் உத்தவாதி மகரிஷிகள் நவகிரகங்கள் சத்த சிரஞ்சீவிகள் சோடச கணங்கள் வேத வேதாந்தங்கள் எல்லாத்துக்கும் நாம் ஆசனம் கொடுத்து பூஜை பண்ணணும் அத்தனை பேர் வந்திருக்கார்கள் இங்கே வந்து நாரதரை பார்த்து பாகவதன் சொல்லு அப்படின்னு சொல்ல நாரதர் என்ன பண்ணுறார் சனகாதிகளுக்கு ஆசனம் கொடுத்து அவர்களை பூஜை பண்ணி உங்கள் வாக்குனால பாகவதன் சொல்லணும் தீட்சிதா நாரதேநாத தத்தமாசனமுத்தமம் குமாராக வந்திதா சர்வைஹி நிஷேது கிருஷ்ண தத்பராஹா அவர்களும் உக்காந்துண்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் சூத்தர் சொல்கிறார் அவர்களை பூஜை பண்ண யதோக்தமான முறையில் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் முதலியவைகள்லாம் வச்சு அவர்களை பூஜை பண்ண ஏவம் தேசு ஏகச்சித்தேஷு ஸ்ரீமத் பாகவத மகாத்மிய ஸ்பஷ்டம் நாரதாய மகாத்மனே அதற்கு மேலே இந்த சனகாதி மகரிஷிகள் பாகவதத்தினுடைய பெருமையை நாரதருக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் எத்தனை சாஸ்திரம் எத்தனை வேதம் எத்தனை புராணம் இவைகள்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம் கிம் ஸ்ருத்தை பகுபி சாஸ்திரை புராணைச் சிரமாவகை ஏகம் பாகவதம் சாஸ்திரம் பாகவதம் அப்படிங்கிற சாஸ்திரத்தை ஒன்னை கேட்டாலே போரும் மோட்சம் அப்படிங்கிறது நிச்சயம் தா பாகவத்தி நித்தியம் பதி தீர்த்தூபம் ஹி வசத்தம் பாபநாசனம் எந்த வீட்டில் பாகவதமானது நித்தியம் படிக்க படுகிறதோ அந்த வீடு தான் புண்ணியக்ஷேத்திரங்கிறது நீங்கள் வீடு கோடிக்கணக்காக பணத்தை போட்டு வீடை கட்டி டீக்வுட்டில் வுட் ஒர்க்கெல்லாம் பண்ணி கிரானைட்டை போட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி ஊரில் உள்ள சாமானெல்லாம் காசை கொட்டி வாயின்னு வந்து வீட்டில் நிரப்பினத்தினால் அது வீடாது எந்த வீட்டில் பாகவதம் அப்படிங்கிறது பாராயணம் பண்ண சொல்ல சொல்லப்படுகிறதோ அந்த வீடு அப்படிங்கிறது தான் எத் கிரகே தத்கிருகம் தீர்த்த ரூபம் ஹி சாந்தியை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு அத்தியாயமாவது ஒரு ஸ்லோகமாவது அந்த பாகவதத்திலேருந்து பார்க்க படிக்கணும் அஸ்வமேத சகசிராணி வாஜபேயானிச்ச சுகசாஸ்திர கதா ய கலாம்னா ஷோடசீம் ஆயிரம் அஸ்வமேதம் நூறு வாஜபேய அஸ்வமேதம்ங்கிறது ராஜாக்கள் பண்ணுறது யாகத்திலேயே பெரிய யாகம் அஸ்வமேதம் ராஜாக்கள் பண்ணுறதுல சாதுக்கள் பண்ணுற யாகத்தில் பெரிய யாகம்ங்கிறது வாஜபேயம் சத்த சம்ஸ்தையில் ஆயிரம் அஸ்வமேதம் நூறு வாஜபேயம் பண்ணினா என்ன பலனோ பாகவதத்தை ஒரு மணி நேரம் கேட்டால் அந்த பலனில் ஆயிரம் அஸ்வமேதம் நூறு வாஜபேயம் சொன்னே அந்த பலனில் பதினாறுல ஒரு பங்கு கூட வராது பாகவதம் கேட்டால் அவ்வளோ மடங்கு அவ்வளோ ஒசத்தி பாகவதம் கேட்குற புண்ணியத்தில் நூற்றில் ஒரு பங்கு கூட கிடையாது ஆயிரம் அஸ்வமேதம் பண்ணுற புண்ணியங்கிறது நூறு வாஜ்பேயம் பண்ணுற புண்ணியம்ங்கிறது நங்கா ந கயா காஷி புஷ்கரம் ந பிரயாககம் சுகசாஸ்திர கதாயாச்ச பலேன சமதாம் நேத்து நீங்கள் என்ன கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணினாலும் கயாக்கு போனாலும் காசிக்கு போனாலும் புஷ்கரைக்கு போனாலும் பிரயாக்ராஜுன்னு சொல்லக்கூடிய கங்கை யமுன கரையில் போனாலும் இந்த பாகவதம் கேட்குறதே ஏற்படுற அந்த சுத்தியானது அந்த பவித்திரமானது அதுக்கு ஈடு ஆகவே ஆகாது ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வ நித்யம் பாகவதோத்பவம் படஸ்வஸ்வமுகே நெய்வ யதீட்சசி பராங்கதிம் யாராவது ஒருத்தருக்கு நாம் மோக்ஷம் அடையணும் இந்த ஜென்மாவோடு நம் ஜென்மா முடியணும் இன்னொரு ஜென்மா நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன சாதனம்னால் ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம்பா பாதி ஸ்லோகமோ அல்லது கால் ஸ்லோகமோ நித்தியம் பாகவதோத்பவம் பாகவதத்திலேருந்து ஒருத்தன் படிச்சுன்னு வந்தான்னா எதீச்சசி பராம்கத்தியும் நிச்சயமாக அவன் மோட்சத்தை தான் அடைவான் அவன் திரும்பி ஜென்மாவையே எடுக்க மாட்டான் ஏன் அப்படின்னு சொன்னால் உக்தம் பாகவதம் நித்தியம் கிருத்தம் சரி சிந்தனம் துளசி நூனாம் சேவனம் சமம் பகவான சதா காலமும் தியானம் பண்ணுவதும் துளசியை பூஜை பண்ணுவதும் கோசம் பண்ணுவதும் என்ன பலனோ அந்த பலன் பாகவத பாராயணம் பண்ணுறது இதெல்லாம் நித்தியம் பண்ணணும் அதைவிட ஹேமசிம்ம யுத்தம் செய்து வைஷ்ணவாய்த்திச்ச கிருஷ்ணேன சகசாயுஜ்யம் சமுமான் லபத்தே துருவம் இந்த பாகவதம் இருக்கே இதை வந்து கீழே வைக்காதபடிக்கு ஒரு சிம்மம் மாதிரி ஒரு முகம் பண்ணி அந்த பிரதிமையில் இதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு உத்தமமான வைஷ்ணவர்களுக்கு தானம் பண்ணினான் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணேன சகசாயுஜம் சப ச புமால் லபத்தே துருவம் பகவானோடு அவன் இரண்டல கரப்பான் அப்படிங்கிறது நிச்சயமான விஷயம் எத்லம் நாஸ்தி தப நோகே ந சமாதினா அனாயாசே தத் சர்வம் சப்தாஹஸ்ரவணே லபேத்து எந்த பலன் தபினால் யோகத்தினால சமாதினால அடையறமோ அந்த பலனை அனாயாசமாக சப்தாஹ்ரவணத்தினால ஏழு நாட்கள் பாகவதத்தை ஏழு நாள் பாகவதங்கேட்டாலே இத்தனை புண்ணியம்னால் நாம் சதாகமாக கேட்க போகிறோம் நூறு நாள் கேட்க போகிறோம் நமக்கு என்ன பலன்னு சொல்லவா வேணும் இதை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட பாகவத மகாத்மியம் இரண்டாவது நாள் இதனுடைய தொடர்ச்சி கோகர்ணனுடைய சரித்திரம் என்னென்ன பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகவத மகாத்மியம் மூணாவது பாகம் நாளைய தினம் நாராயணேத்தியாதி ஜபத் भक्तैः सदा पूर्णमहालयाय स्वतीर्थगाङ्गोपमवादिमग्ने निवर्तिता शेषरुजे नमस्तेहे नारायण 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 ായണ നാരായണ 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 ഗോപിക ജീവനസ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആജനേയൂർത്തികീ ജയ